friends welcome to baby's world இன்னைக்கு குழந்தைங்களுக்கான ஒரு சூப்பரான பாஸ்தா ரெசிபி பற்றி பார்க்க போறோங்க வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ட்யூரம் வீட் பெண்ணை பாஸ்தா தான் வந்து எடுத்திருக்கேங்க இது வந்து வீட் பாஸ்தா நீங்கள் எந்த மாதிரி பாஸ்தா வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போது இந்த பாஸ்தா குக் பண்ணுறக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த பெண்ணை பாஸ்தாலாம் வந்து தண்ணியில் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு இதில் வந்து வந்து ஒரு தேர்ட்டீன் மினிட்ஸ் போல் வந்து நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேங்க நீங்கள் பாஸ்தா வந்துட்டு வாங்கும் போது அதோட கவர் வந்துட்டு அது எத்தனை டைமுக்கு வந்து குக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது சாஸ் செய்கிறதுக்கு கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் அதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி வந்துட்டு நான் ஆவியில் வேக வச்சு வந்து எடுத்துக்கிறேங்க நல்லா வந்துட்டு வெந்ததுக்கு அப்புறமா தக்காளியில் உள்ள தோல் உரிச்சிட்டு அதை நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் நம்ம தக்காளி வந்துட்டு ஜாஸ்தி தர மாட்டோம் அதனால இந்த மாதிரி ஏதாவது டிஷ்ஷஸ் செய்யும் போது தக்காளியை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஏன்னா தக்காளியும் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு தரணும் வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த டிஷ்ல இன்க்ளூட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுங்க ஏன்னா நம்ம தனியாக தக்காளி எந்த ஃபார்ம்லையும் வந்து தரது கிடையாது அதனால கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி தக்காளியை எது கூட வேணாலும் இன்க்ளூட் பண்ணி வந்துட்டு குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இப்போது தக்காளியை நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இப்போ அதே ஜார்ல பார்த்தீங்கன்னா வேக வச்சு வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் பீன்ஸ் அப்புறமா கேரட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதுக்குமே தண்ணி எதுவும் வந்து ஆட் பண்ண வேண்டாங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்க தண்ணியே வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதையும் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு பாஸ்தா செய்கிறதுக்கு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் பட்டர் கூட வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு சின்ன பல் பூண்டு வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் நம்ம வெ அரைச்சி வச்சுருக்க வெஜிடபிள் பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க இது கூட நம்ம மிக்சி ஜாரில் உள்ள தண்ணியவே வந்துட்டு சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்துட்டு திக்கன் பண்ணிக்கிறேன் இது ஆல்ரெடி குக் ஆகிருக்கனால இது நமக்கு ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக திக்காக ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணால் வந்துட்டு போதும் இது ஒரு சின்ன கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டும் வந்துட்டு இதில் சேர்த்திக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து திக் பண்ணிக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆல்ரெடி செப்பரேட்டாக பாயில் பண்ணி எடுத்ததால் இதில் எதுவுமே ஜாஸ்தி நேரம் குக் பண்ண வேண்டியது வந்து இல்லைங்க ஜஸ்ட் நம்ம வந்து ஹீட் பண்ணி அதை திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வரோம் அவ்வளோதான் இப்போது இதில் கொஞ்சமாக குருமளகு தூள் அப்புறமா உப்பு கொஞ்சம் ஆரிகேனா பவுடர் வந்துட்டு சேர்த்திக்கிறேன் குழந்தைங்க ஸ்பைஸ் சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸும் வந்துட்டு நீங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டதும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க பென்னி பாஸ்தாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்க ஸ்பெகட்டி சாப்பிடுவாங்கன்னா ஸ்பெகட்டிக்கு கூட இந்த சாஸ் வந்துட்டு நீங்க திக்கா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் நான் சாஸ் நல்லா வந்து திக்கன் பண்ணிட்டேங்க அந்த மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு குழந்தைங்க நல்லா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நல்லா வந்து திக்கன் பண்ணிட்டேன் உங்களுக்கு சாஸியான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நீங்க நீங்கள் அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா திக்காக வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லலாம் வந்து போட்டு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்